தொடர் வண்டியில ஒரு நாள் தொடர் வண்டியில ஒரு 15,000 பேர் 10,000 பேர் இறங்கி போறதை பார்த்தவன பத தடையில எத்தனை ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன், உன் நிலம் பறிபோக போகுது, ஈழத்தில் நடந்தது இங்க நடக்க போகுது, நீ நிலத்தை இழப்பாய், பலத்தை இழப்பாய், இனத்தை இழப்பாய், அங்க ஏதிலிகளா வந்து இங்க நிக்கவாது ஒரு தாய் நில இருந்து இங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய்? இந்த கேள்வியை நீ கேட்டுப்பாரு. அதுக்குள்ள அதிகாரத்தை புடி, அவனே வண்டியேறி வந்த வழியிலே போயிடுவான். இதே ட்ரெயின் இப்படி போகும். உறைந்தபத்த ஒரு முடிவு இருக்குல்ல, வா உள்ள காசு வாங்க போனாயே, ஓட்டுரிமை உனக்கு கிடையாது, நீ அங்கேயே போட்டுக்க. அவனுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுத்தால் இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவன் கைக்கு போகும். நான் அதிகாரமற்ற அடிமையாக ஆவேன். இது வரலாறெங்கிலும் நடந்திருக்கு, நமக்கு நடந்துடும், எச்சரிச்சுக்கணும். மாவீரர் நாளில் உறுதி எடுத்து ஒவ்வொருத்தனும் ஓடி ஓடி உழைத்து, நான் என் பேரு போடல, அவன் பேரை போடல, இவன் பேரை போடலன்னு, இவன் எவன் பேரையும் தெரியாது, இவன் முகம் தெரியாது, 50,000 பேர் சத்துருக்கான், யார் எனக்கா உனக்காக தான். உலகில் உயர்ந்தவன் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, உயர்ந்தவன், உயர்ந்த மனிதன் யார் தெரியுமா? உயர்ந்தவன் கீழே கிடக்கிறவனை கைதூக்கி விடுவதற்காக எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இங்கே நம்ம இதில் என்ன, நம்ம இதில் பேசுகிற மேடையில் பேசுகிறவங்களும் தெரியுது, ஆனால் மேடை போட்டு கொடுத்து அதுக்கு ராப்பாலா உழைச்சி சோறுட்டி விட்டினாலும் அவன் யாருக்கும் தெரியல. யாருக்கும் தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். நம்ம ஆதிப்பாட்டன் சிவன் பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இரவாதது, அனைத்து அறிவோம் யாம், அது மாதிரி அனைத்து அறிவோம் யாம். அது கூட அதெல்லாம் தெரியாத ஆளா இருப்பேன்னா இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைப்பாங்களா சொல்லுங்க, என்கிட்ட ஒப்படைப்பாரா? அவருக்கு தெரியும், என்னுடைய பிடிவாதத்தை பத்தி அவருக்கு தெரியும். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், ஆனா நல்லா தான் தோணும், நல்லா தான் தோணும். அது வரலாறுங்களும் நமக்கு வழி. நம் தலைவர் நம்ம கற்பிக்கிறார், இயற்கையின் நண்பன், வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டிங்கிறார். அந்த வரலாறு எனக்கு வழிகாட்டுது. எனக்கு ஒன்றும் புதுசாக அரசியல் கோட்பாடெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என் மூதாத. துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கான் நிலநாள் ஒன்றுக்குறது. மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிலக்காடும் உடையதாரன்கிறார். எல்லாமே எழுதி வச்சுட்டாரு. அதன்படி அரசாட்சி செய்தாலே போதும், நாடு நல்லா இருந்தும் உருப்பட்டும். இவங்க திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு செலவைப்பாங்க, கோட்டம் கட்டுவாங்களே, இதை படிக்க மாட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும், வானின்றி அமையாத ஒழுக்குன்னு அவர் பாடுறாரு. அவருக்கு ஏரியை தூத்துட்டு கோட்டத்தை கட்டிட்டு ஏரிக்கு ஏரியாவுக்கு பேர் என்னமா? லேக் ஏரியா. ஏரியா லேக் ஏரியா, ஏரி எங்கையா? அது எங்கேயோ போயிடுச்சியா? ஒரு பல கொடுமைகள் நமக்கு நிகழ்ந்திருக்கு. இது ஒரு கால கொடுமை, இது ஒரு கொடுமை.